தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதால் அத்தியாவசியமல்லாத பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் தொற்று கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2194 பேருக்கு பரவியிருக்கிறது. சென்னையில் மட்டும் 833 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் மேலும் 11 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 12670 அதிகரித்துள்ளது. மாஸ்க் அணிவதை மக்கள் முற்றிலும் மறந்த காரணத்தால்தான் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் அதிகரிப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் கடந்த ஆண்டு நமக்கு மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அந்த தேவைப்பட்டது. இனிமே வருங்காலத்தில் அத்தியாவசிய பணிகள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எல்லா பணியும் நம்ம செஞ்சோம். ஆனால் அப்போ நமக்கு ஒரு பயம் இருந்தது, நோய் வரும்ங்கிறதுனால நம்ம நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ந்து செல்றது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். தடுப்பூசி கடந்த ஆண்டு தடுப்பூசி கிடையாது, தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கோ முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் தொலைநோக்கு பார்வையில் நமக்கு பயன்பெறும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கூட்டங்கள் இருக்கும்பொழுது நம்ம முடிந்தளவுக்கு கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும், முடிந்தளவுக்கு உடனடியாக கை கழுவணும், தள்ளி நிற்க வேண்டும். அதே மாதிரி பொது டிரான்ஸ்போர்ட், பொதுவாக நம்ம பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்லாம் போகும்போது கட்டாயம் நம்ம மாஸ்கை போடணும். சென்னையை தொடர்ந்து கோவை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. செங்கல்பட்டில் 188 பேருக்கும் கோவையில் 180 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 117 பேருக்கும் தஞ்சாவூரில் 108 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். முதல் அலையை விட இரண்டாவது அலையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்ற அச்சமும் மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இதே நிலை நீடித்தால் அத்தியாவசியமல்லாத பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.